ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரது தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை இன்றைய நாள் முழுவதும் திதி திருதியை தான் நட்சத்திரம் சதயம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு போராட்டாதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் கா ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நட்சத்திரங்கள் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதுரியமாக செயல்பட்டு ஓரளவு சாதனைகளில் சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசி செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் இன்றைக்கி சேரக்கூடிய செல்வம் அல்லது புகழ் அல்லது வந்து சொத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான வகையில் சேரக்கூடிய சாத்தியங்களை சந்திக்க முடியும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சு சுக்கர பகவான் இருக்கிறதுனால தைரியமான அல்லது வீரியமான செயல்பாடுகள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தாராளமாக வெளிப்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசகுண வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண காலீஸ்வரர் அதிர்ஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு டி ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாதுரியமான பேச்சுக்களும் சாதகமான சூழ்நிலையும் தேடி வரக்கூடிய சந்தோஷமான நாள் ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்ர பகவான் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் வரவு பெருகும் உங்களை வந்து பழித்து பேசுவங்க முன்னாடி வந்து பெருமையான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க முடியும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல செய்தி நாடி வரும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் ஓம் ஸ்ரீம் ராமதோதாய நமவோ என உச்ச து நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே சி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் இருக்கிற சூழலில் இருக்கிற உத்தியோகமே கிடைக்காமல் இருக்கும் பொழுது நிலையில்லாமல் இருக்கும் பொழுது அந்த உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்ருக்கலாம் நிச்சயமாக உயர்வு கிடைக்கக்கூடிய உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு உத்தியோகம் பறிபோனால் கூட உங்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய தின்னமான சூழ்நிலை இன்றைய நாளில் வண்ணமயமாகவே அமையப்போகுது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புத ஆதித்திய யோகம் இருக்கிறதுனால உங்களை பற்றியான உங்களுக்கே புரியாத உண்மைகளை உங்களுக்கே புரியாத திறமைகளை மற்றவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து

சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்பமே இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிணக்குகள் தானாக விலகும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு உள்ளவங்க ஒற்றுமையோடு குடும்பத்தில் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் கடந்த காலங்களில் வந்து எடுத்ததெல்லாம் நஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தில் உள்ளவங்க எடுத்ததெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தில் உள்ளவங்க எடுத்த விஷயங்களில் ஓரளவு அதிர்ஷ்டத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காட்டுப்பகுதி கோயிலுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவபாஷான நவக்கிரகம் நவகிரகம் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான நாள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆசைப்பட்ட மன வாழ்க்கை அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அந்த மன வாழ்க்கை அமையக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகக்கூடிய சூழலும் இன்றைய நாளில் அமையுது ஏன்னா ஜென்ம ராசிக்கு கடஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த சந்திர பகவான் மனோகாரனாக இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் நினைச்ச ஆசைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பும் உங்களுடைய மனசில் நினைச்ச பெண்ணே மனமகளாக கிடைக்கக்கூடிய மனைவியாக அமையக்கூடிய பாக்கியமும் உங்களுடைய மனசில் நினைச்ச வரனே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு பொருத்தமான ஆரம்பிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களநாத அதிர்ஷ்டன் மூன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன யோகம் அமையக்கூடிய வாய்ப்பான நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வாகனாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத மொத்தமான வெற்றிகளை சந்திக்க முடியும் வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும் இருக்கிற சூழலில் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் பொதுவாகவே மெக்கானிக் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த ஏர் செக்கப் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கும் சின்ன 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 வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு உள்ளவர்களுக்கும் ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தங்கக் கனியாகிய எலுமிச்சங்கனி தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எக்ஸ் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொலைநோக்கு சிந்தனை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நிகழ்கால தேவைகளை மட்டுமல்லாது இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்து அடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பங்களை தாங்கிக்கிற மாதிரி அல்லது எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதில் வந்து ஜெயித்து காட்டுற மாதிரி ஒரு சில நல்ல சூழ்நிலைகள் நல்ல சிந்தனைகள் இன்றைய நாளில் உருவாகும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மருத்துவ ஆராய்ச்சியில் உள்ள மாணவர்கள் மகத்துவமான சாதனையை நிகழ்த்தி காட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிட்டுக்குருவியின் குருவியின் வீட்டில் வைக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாள பரமேஸ்வரி அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஏ பெருச்சக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை தாண்டி உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் போயிட்ருக்குறோம் அப்படிங்கிறத விட நீங்கள் நாலு பேருக்கு உத்தியோகம் தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் வந்து புதிய சிந்தனையில் இருக்கும் புதிய சிந்தனையை வெளிப்படுத்தும் ஏற்கனவே வந்து சின்ன சின்ன தொழிலுக்காகவோ சின்ன சின்ன வியாபாரத்துக்காகவோ முயற்சி செஞ்சவங்களுக்கு அந்த வியாபாரம் நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சாதாரணமாக பாதையோரம் பழம் வைக்கிறவங்க கீரை வைக்கிறவங்க கூட ஓரளவு பண வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பக்குவமான தொழில் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதமான இன்றைய நாளில் ஓம் வீரத் என உச்சரிக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லப விநாயக அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளி நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் பி தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை கூட நண்பர்களாக்கி கொள்ளக்கூடிய ஏற்றமான நாளாக இன்றைய நாள் அமையுது ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பெண்களால் பாதிக்கப்பட்டவங்க அல்லது பெண்களுக்கு அநீதி இழைச்சவங்க இன்றைய நாளில் வந்து அந்த பெண்கள் மூலமாக பெருவாரியான மதிப்பு அல்லது மன்னிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் வந்து பணியை இழந்தவங்க மீண்டும் பணிக்கு சேரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும் பொதுவாகவே திடீர் முன்னேற்றங்களும் பள்ளிர் பிரபல்யங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது ஆன்மீக சிந்தனையும் விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் நாட்டமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாட்ஸ்அப் பேஸ்புக்கை வரமுறையோடு கையாள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாயநாதர் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆறுங் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கே மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பாக பணியாற்றக்கூடிய சிறப்பாக சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய சிறப்பாக உழைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கடுமையாக அதாவது கடந்த காலங்களில் கடுமையாக உழைப்பு கொடுத்தவங்களும் கடந்த காலங்களில் கடுமையாக சிந்தனை செய்தவர்களுக்கும் கடந்த காலங்களில் கடுமையான முயற்சி செய்தவர்களுக்கும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில உதவி தான தர்மங்கள் செஞ்சவங்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தொழில்

பெருவாரியான மதிப்பு அல்லது பெருவாரியான லாபம் அல்லது பெருவாரியான வாடிக்கையாளர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற சந்தையில் ஆடு மாடு விற்கிறவங்க அல்லது கோழி வளர்ப்பு பண்ணையில் உள்ளவங்க இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வருமானங்கள் அப்படிங்கிறத விட நிலையான கீர்த்தியான பெருமையான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த வருமானங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிவியில் அதாவது வெளியில் தெரிகிற அளவுக்கு வித்தியாசமான தொழில் மூலமாக உங்களை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட எப்படி வாழ்ந்து காட்டுவது என்ற தத்துவத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை உங்களுக்கே தெரியாத உங்களுடைய திறமையை வெளிச்சம் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த நாளில் வாகன பொம்மைகள் வாங்கித் தருவது நல்லது வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் முயற்சிக்கான முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிறத விட கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிக்கான முன்னேற்றம் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய வாக்கியங்களை சந்திக்க முடியும் ஜீவனஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் புதிய சிந்தனைகளும் எளிய முயற்சிகளும் அது வந்து வித்தியாசமான ஒரு முயற்சிகளை கையில் எடுத்து வீரியமான ஒரு பெருமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தனம் அல்லது பணம் அல்லது வருமானம் அல்லது லாபம் அப்படிங்கிறது இன்றைக்கு இல்லை என்றைக்குமே நிலையாக கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் அதற்கான சிந்தனைகள் அதற்கான கூர்மை இன்றைய நாளில் அதிகரிக்கும் அத் மிகுந்த இன்றைய நாளில் மன்னிப்பவன்தான் மனிதன் என்பதை நினைவில் வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் குச்சனூர் சனீஸ்வர பகவான் அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே நெஞ்சுக்கிணைய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சாரப்படியான பொதுவான பலன்களை பார்த்தோம் அதாவது பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் இந்த கோச்சாரப்படியான பலன்கள் நிச்சயமாகவே இருக்கும் அந்தந்த ராசியை பொறுத்தளவுக்கு ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசி லக்கணம் நட்சத்திரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த கிழமை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்